அனைவருக்கும் அன்பு நிறைந்த பசுமை வணக்கங்கள். உங்கள் பசுமை தேடல் இயற்கை குழுவானது ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தன்னலமற்ற இயற்கை பணிகளில் செயல்பட்டு வருகிறது. அந்த இயற்கை பணியானது மரங்களை வளர்ப்பதில் முக்கியத்துவம் கொடுத்து கடந்த 2022 மேல் புதுப்பாக்கம் பஞ்சாயத்துடன் இணைந்து ஒரு குறுங்காடு ஒன்றினை அமைத்தோம். அந்த குறுங்காட்டில் நாவல் மரம், இழுப்பை மரம், புங்க மரம், புன்னை மரம், பூவரசு மரம், ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், சர்க்கரை பழைய மரம், வேப்ப மரம், நாட்டு வேப்ப மரம் ஆகிய பல்வேறு வகையான மரக்கன்றுகள் நட்டு வளர்த்து வருகிறோம். ஆனால் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை வைகாசி ஆகிய மாதங்களில் வெப்பத்தின் தாக்கம் மிகவும் கடுமையாக உள்ளது. வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே தண்ணீர் ஊற்றி வருகிறோம். அந்த தண்ணீரின் ஈரப்பதத்தை தக்க வைப்பதற்காக இந்த ஆண்டு மூடாக்கு முறையை பயன்படுத்தி தண்ணீர் விட்டு வருகிறோம். மூடாக்கு முறை என்றால் மரங்களிலிருந்து விழக்கூடிய காய்ந்த இலைகள், சருகுகள் ஆகியவற்றை சேகரித்து வைத்து அந்த மரங்களின் வேர்பகுதியை சுற்றி தண்ணீர் விட்டு அந்த இலை சருகுகளை அதன் மீது மூடி விட்டு விட்டால் அது ஒரு வாரத்திற்கு அந்த ஈரத்தை தக்க வைத்து கொள்ளும். மேலும் வரும் காலங்களில் அந்த தழை சருகானது அந்த செடிகளுக்கு, அந்த மரக்கன்றுகளுக்கு உரமாக மாறிவிடும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. ஏதோ ஒரு வகையில் மரத்தை காப்பாற்றி ஆக வேண்டும் என்ற எண்ணத்தில் பல்வேறு வகையில் செயல்பட்டு வருகிறோம். 6/4/2024 இயற்கை வேளாண் விஞ்ஞானி திரு கோ நம்மாழ்வார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு காட்டு முந்திரி என்று சொல்லக்கூடிய குதிரை பிடுக்கன் மரம் மற்றும் புன்னை மரம், புங்கன் மரம், வாகை மரம், வில்வ மரம் ஆகிய மரக்கன்றுகளை நட்டு மகிழ்ந்தோம். புதிதாக மரங்களை நடுவதற்கு பதில் இருக்கும் மரங்களை காப்பாற்றுவது நமக்கு பெரும் சவாலாக இருந்து வருகிறது. ஒவ்வொரு வருடமும் பல்வேறு வகையான மரங்களை நட்டு வருகிறோம். ஆனால் அவைகளை காப்பாற்றுவது என்பது பெரும் சவாலாக உள்ளது. மரம் வளர்க்க வேண்டும் என்று ஆசை தோன்றிவிட்டால் மட்டும் போதாது, அதற்கான செயல்பாட்டில் நமது எண்ணங்களை கொண்டு செல்ல வேண்டும். அப்பொழுது மட்டுமே நாம் இயற்கையை காப்பாற்ற முடியும். இயற்கையை நம்மால் காப்பாற்ற முடியாது, இயற்கை தான் நம்மை காப்பாற்ற வேண்டும். இருப்பினும் இயற்கையை நாம் தொடர்ந்து அழித்து கொண்டு வருகிறோம். உதாரணமாக சாலைகளை விரிவுபடுத்துவதற்காகவும், வீடு கட்டும்பொழுது வீட்டின் அருகில் உள்ள மரங்கள் நமக்கு தொந்தரவாக இருக்கிறது என்பதற்காகவும், சுவற்றின் ஓரத்தில் வளர்ந்திருக்கும் மரங்கள் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தவும் என்ற பயத்திலும் நாம் பல்வேறு வகையான காரணங்களை சொல்லி இந்த மரத்தை அழித்து வருகிறோம். ஒரு வருடத்திற்கு 1580 கோடி மரங்கள் அழிக்கப்படுவதாக ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறது. ஆனால் நாம் மரங்களை நடுவதோ ஒரு சிறிதளவு கடுகளவு தான். ஆகவே நட்ட மரங்களை இனியாவது நாம் பாதுகாப்பாக குழந்தையை போல் பாதுகாக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த வெப்பத்தில் அவைகளுக்கு தண்ணீர் தாகத்தை தீர்த்து வருகிறோம். ஏரி, குளம், குட்டைகளில் தேங்கி இருக்கும் நீரே அந்த மரக்கன்றுகளுக்கு தண்ணீராக உள்ளது. அந்த நீரை வாளியில் எடுக்கும் பொழுது நாம் குளிப்பதற்கு எவ்வளவு சூடாக இருக்குமோ அந்த அளவுக்கு சூடாக இருக்கும் அந்த தண்ணீரானது. இத்தனை பெரிய வெப்பத்தை நாம் எவ்வாறு சமாளிக்கப் போகிறோம் என்பது ஒரு கேள்விக்குறிதான். இருப்பினும் அவைகளுக்கு தாகத்தை தணித்தாக வேண்டும் என்பதற்காக நாம் மரக்கன்றுகளுக்கு ஒவ்வொரு வாரமும் தண்ணீர் ஊற்றி வருகிறோம். எங்களோடு இணைந்து நீங்களும் மரக்கன்றுகளை காப்பாற்ற விரும்பினால் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது இந்த இடத்தில் நட்ட மரத்தை நான் பார்த்து கொள்கிறேன் என்று ஒரு உறுதியளித்து விட்டு சென்று அதனை பார்த்து கொள்ளுங்கள். ஒரு வருடத்திற்கு நீங்கள் ஒரு மரத்தை பொறுப்பேற்றால் போதும், அந்த மரம் மிகவும் சிறப்பாக வளர்ந்துவிடும். மரங்களை யார் வேண்டுமானாலும் நட்டுவிடலாம். 1000 மரங்களை நட்டு அனாதையாக்குவதை விட ஒரு சில மரங்களை மரமாக மாற்றுவது ஒரு சிறப்பான வழியாகும்.